Hello friends, welcome to JJ Channel. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு வேஸ்ட் ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறோம் இல்லீங்களா அதோட மேல் மூடிய வச்சு ஒரு கிராஃப்ட் வர்க் பண்ண போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது இந்த இதையில பெயிண்டிங் பண்ணி சில வேர்ட்ஸ் எழுதிக்கலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் மூடி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஃபேப்ரிக் பிளாக் கலர் எடுத்திருக்கேன், பிளாக் ப்ரஷ் எடுத்திருக்கேன், அப்புறம் கிளிட்டர்ஸ் ரெட் கலர் ஸ்டோனு ஸ்டெயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த மூடிக்கு நான் ஃபுல்லாக பிளாக் ஃபேப்ரிக் கலர்ஸ் அடிக்க போகிறேன். இந்த மூடியோட என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம அடிச்சுக்கலாம். கலர்ஸ் மாற்றி கொஞ்சம் பிரைட்டா தெரியுங்கிறது வேண்டி பிளாக் கலர்ஸ் அடிச்சிருக்கேன். இந்த முடிய தூக்கி போடாம நம்ம வந்து இது ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க்கா கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தைகிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க எக்ஸ்ட்ரா எத்தனை டிசைன்ஸ் வேணாலும் இதுகளை கிரியேட் பண்ணுவாங்க. ஃபேப்ரிக் பிளாக் கலர்ஸ் அடிச்சிருக்கேன், ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பிளாக் கலர்ஸ் ஃபுல்லாக அடித்து அதில் ஒரு செயின் ஸ்டோனை ஒட்டிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன வேணால் லெட்டர்ஸ் எழுதிக்கலாம், வெல்கம் எழுதிக்கலாம், இல்லைனா மை பெஸ்ட் விஷஸ்ன்னு எழுதிக்கலாம், அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா மை நெஸ்ட்னு எழுத போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா கிளிட்டர்ஸு நம்ம கலர் கிளிட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் இந்த கோல்டன் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மை நெஸ்ட்னு சில்வர் கிளிட்டர்ஸில் இந்த மாதிரி மை நெஸ்ட் மை பெஸ்ட் விஷஸ் இந்த மாதிரி எது வேணால் எழுதி இது பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வேஸ்ட் இந்த ஸ்வீட் பாக்ஸ் ஒரு இது பிளாஸ்டிக் இதில் தான் நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது மை ஃபோனில் எழுதி கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பின்னாடி டபுள் டேப் போட்டிருக்கேன். இந்த டபுள் டேப்பை வச்சு நம்ம முன்னாடி வீட்டு முன்னாடி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். மை ஹோம் மை நெஸ்ட் மை பெஸ்ட் விஷஸ் இல்லை ஏதாவது சின்ன சின்ன
குழந்தைகளுக்கு அவங்களோட சின்ன சின்ன வார்த்தைகள் ஏதாவது அவங்களுக்கு தகுந்த மாதிரி க்ளீனிங் ஹேபிட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாக்ஸ்லேருந்து அதோட மூடியில் செய்கிற கிராஃப்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கோவிட் ஜாஸ்தியாக இருக்கனால எல்லோரும் வீட்லேயும் சேஃபாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊரடங்குங்கிறது நமக்கு வேண்டி தான் போட்டிருக்காங்க, நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேஃபாக இருக்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Take care, friend. Thank you. Bye-bye. See you.